என் மேலே ஒரு பிரமாணம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரமாணம் என்னை வழிதப்ப விடாது. அது சரியான பாதைக்கு என்னை கொண்டு வந்து சேர்க்கும். சரியானதை செய்து முடிக்க வைக்கும். என் வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. என் வாழ்க்கையில் எதிர்மறை கிடையாது. சில நேரம் என் மனசு கூட பயந்துச்சுனா கூட அந்த பயத்தையும் தாண்டி அந்த மனதின் பிரமாணத்துக்கு மேலாக ஒரு ஜீவனின் பிரமாணம் என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய எதிர்காலத்திலே, என்னுடைய ஊழியத்திலே பரிசுத்த ஆவியானவன் வல்லமையினாலே அது வேலை செய்து கொண்டே இருக்கிறபடியினால் உங்கள் கடமையை மாத்திரம்தான் நீங்கள் செய்கிறீங்க. உங்கள் கிரியையினால் அல்ல, அந்த பிரமாணம் தான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு வாசிமா. ஆ 24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் என்று முந்திர வசனத்தை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாவ பிரமாணத்துக்கு பிரமாணம்னா உங்களை சிறையாக்கிறோம், உங்களை லாக் பண்ணிடும். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு வெளியே போக முடியாது. அது என்ன நினைக்குதோ அங்கே தான் யூ ஆர் பிரிசன்டு. நீங்கள் வந்து சிறையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நல்ல வாழ்க்கைக்காக நீதிக்கு சிறையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமேன் சொல்லுவோம், ஆமேன் சொல்லுவோம், ஆமேன். சிறையாக்கி கொள்கிறது. அடுத்த வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார், யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற கேள்வியை 7 அதிகாரத்தில் வைக்கிறவர். 8 அதிகாரத்திலே ஜீவன் என்னை, ஆவியின் பிரமாணம் என்னை இந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கியது. ஆமென் சொல்லுவோம். இப்போ உங்கள் எல்லாரையும் பாவ பிரமாணத்திலிருந்து ஒரு பிரமாணம் விடுதலை ஆக்கியிருக்கு. என்ன பிரமாணம் சொல்லுங்க? அதான் அது புரிகிற மாதிரி சொல்கிறேன், வேறொரு பிரமாணம். அதாவது எதுக்கு பிள்ளையாக மாறுறீங்களோ அந்த நபருக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம், அந்த கனிக்கு அந்த விதையில் இருப்பதெல்லாம் கனிக்கு வருவது போல் அவர்களுக்குள்ளே அது வேலை செய்யும். ஸோ ஆதாமுக்கு பிள்ளையான போது ஆதாமின் பிரமாணம் எனக்குள் வேலை செய்தது. என் மனசு நல்லது செய்யணும் நினச்சாலும் வேறொரு பிரமாணம் என்ற வேலை செஞ்ச மாதிரி, இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியால் உங்கள் மீது ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிரமாணம் நீதிக்கு உங்களை சிறையாக்கி கொள்ளுகிறது, ஆசீர்வாதத்திற்கு உங்களை சிறையாக்கி கொள்ளுகிறது, ஆரோக்கியத்துக்கு உங்களை சிறையாக்கி கொள்ளுகிறது. போகும்போது சந்தோஷமாக போங்க. என் மேலே ஒரு பிரமாணம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரமாணம் என்னை வழிதப்ப விடாது. அது சரியான பாதைக்கு என்னை கொண்டு வந்து சேர்க்கும். சரியானதை செய்து முடிக்க வைக்கும். என் வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. என் வாழ்க்கையில் எதிர்மறை கிடையாது. சில நேரம் என் மனசு கூட பயந்துச்சுனா கூட அந்த பயத்தையும் தாண்டி அந்த மனதின் பிரமாணத்துக்கு மேலாக ஒரு ஜீவனின் பிரமாணம் என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய எதிர்காலத்திலே, என்னுடைய ஊழியத்திலே பரிசுத்த ஆவியானவன் வல்லமையினாலே அது வேலை செய்து கொண்டே இருக்கிறபடினால் ஒவ்வொரு பிரமாணத்திலும் ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் அந்த பிரமாணத்துக்கு கீழே வேலை பார்க்குது. சுயாதீன பிரமாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுயாதீன பிரமாணத்துக்குள்ளே என்ன செய்கிறோம் வர்றோம். சுயாதீன பிரமாணம்னா அங்கே வந்து எல்லாமே வந்து சுயாதீனத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இங்கே தான் வந்து நிறையா பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா குழப்பமாகிடுறாங்க. நிறையா தியாகசீலர்களை பார்த்தோம்னா இது என்ன அவன் இஷ்டத்துக்கு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவன் என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னும் போது அவங்ககிட்ட வேறு பிரமாணம் வேலை செய்யுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க மேலே ஏதோ ஒரு சோர்ஸ், ஏதோ ஒரு வல்லமை ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. அவங்க அந்த இதோடு இணைக்கப்பட்டபடினால் அவர்களுக்குள் வேலை செய்கிறது. ஸோ ஆகவே நண்புக்குரியவர்களே, ஸோ பிரமாணங்களை புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆளுகையின் ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம். ஒவ்வொரு பிரமாணத்தையும் அதனுடைய வல்லமை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் சரீரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது.